ஓடு நான் நீ போட்ட பத்தியா போடு தமிழ் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து உலகமே ஒரு உத்து பாக்குது. யார்பா அவரு பல 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 பலன்னு இருக்கிறாரு அப்படின்னு அந்த எதிர்பார்ப்பில் தான் நானும் வந்திருக்கேன். என்னுடைய ஸ்டைலில் சொல்லணும்னா வெந்து தனிந்தது காடு லெஜண்டுக்கு வணக்கத்தை போடு. வெந்து தனிந்தது காடு இந்தி லெஜண்டுக்கு வணக்கத்தை போடு. அஞ்சு மொழியில் பேன் இண்டியா அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. ரொம்ப நன்றிப்பா நன்றிப்பா. ரொம்ப எதிர்பார்ப்பில் தான் வந்திருக்கேன். நான் வந்து இப்போ அவரோட ரசிகர் ஆயிடுவேன்னு எனக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு பதட்டமாக இருக்குது. ஏன்னா ரஜினி சார் வந்து ஒரு வேகமாக நடப்பார் பார்த்துருப்பீங்க. நான் ட்ரெய்லர் அப்படி தான் பார்த்தேன். இதில் உங்கள் அப்பா அம்மாவும் ரஜினி சார் மாதிரியே வேகமாக நடக்கிறாருப்பா. அந்த உண்மை தானே அது. அவ்வளோ வேகமாக அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்புறம் ப்ரெஸ் மீட்டு அதிலெல்லாம் வேகமாக நடக்கிறாரு. அது உண்மையில் அது வந்து அவரோட மேனரிசமா இல்லை இந்த படத்துக்காக அந்த மாதிரி நடிக்கிறாரா என்னன்னு தெரியல. சூப்பராக இருக்குது. அப்படியே பார்க்குறதுக்கு அப்படியே வெயிலில் வச்ச வெள்ளி சில மாதிரி எங்கள் அப்பா அம்மா பல 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 பலன்னு இருக்கிறாருப்பா. உண்மை தானா? அப்படியே யார் ஹீரோயினை பார்க்குறதா இல்லை இவரை பார்க்குறதானே தெரியல. படம் பார்த்தா தான் தெரியுமே. படத்தை பார்ப்போம். புதுசாக வரும் நம்ம ஹீரோ லெஜண்ட் அருள் சாரை வந்து வருகை வருகை என இந்த சினிமா வர வைக்கிறது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து லெஜண்ட் படம் ரிலீஸ் ஆகிறதுனால தமிழக அரசே இன்றைக்கி கவர்மெண்ட்டு லீவ் விட்டுருக்கு. உண்மை தானே? உண்மை தானே? அதாவது செஸ் போட்டியை வந்து இன்றைக்கி முன்னோட்டம் இன்றைக்கி இன்று முதல்ல ஒரு செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு லெஜண்ட் படம் ரிலீஸ் ஆகிறதாலையும் இது ஒரு செலிப்ரேஷனாக பண்ணுறாங்க. இந்த வரவேற்பு சார் எஸ்டிஆரா லெஜண்டானா யாருங்க எஸ்டிஆரா லெஜண்டா எல்லாருமே நீலியம்மன் உதவிகள் செய்துட்டு வர்றாரு. அதுதான் அரசியல் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். இன்னைக்கு லட்சக்கணக்கான
சொல்றேன் மறுபடியும் சொல்றேன் வெந்து தனிந்தது கார்